வணக்கம், வாழ்க தமிழுடன். வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. Thank you.
மாம்பழம், சேலம் புகழ் பெற்றது மாம்பழம். இருக்கு பாருங்க மேல இருந்து கீழே. பழனி கடைசி வரையில பாருங்க, பஞ்சாமிர்தம் பழனி இருக்கா. அப்புறம் கீழே இருந்து மேல தலையில கீழே இருந்து மேல வரும் தூத்துக்குடி ஆறாவது எண். ஆறு எங்க தூத்துக்குடி உப்பு இருக்கா இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் எட்டாவது. பால்கோவா இருக்கு பதினொன்னு. மேல இருந்து கீழே திண்டுக்கல் பதினொன்னு. என்ன பாருங்க பதினொன்னு எங்க இருக்குது பூட்டு இருக்கு பாருங்க. அப்ப இதெல்லாம் வந்து அந்த ஊரின் சிறப்புகள். நிறைய சாப்பிட்ற பொருள் வந்திருக்கு நமக்கு. பஞ்சாமிர்தம், பால்கோவா, அல்வா, முறுக்கு, கடலை மிட்டாய், எத்தனை வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம சரியா எழுதிட்டோம்னா, கண்டுபிடிச்சிட்டோம்னா, படித்து பார்க்காம எழுதி பார்த்துட்டோம்னா, அம்மா கிட்ட அப்பா கிட்ட இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்க சொல்லலாம், வாங்கி கொடுக்க சொல்லலாம். நாமெல்லாம் நல்லா படித்து பார்க்காம எழுதி பார்த்தோம்னா அப்பதான். சும்மா கேட்டா முதுகலதான் மொத்து மொத்தம் மொத்துவாங்க சரியா. அப்போ இதுக்கு மேல என்ன இருக்கா பார்க்கல, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. இப்ப பயிற்சிகள் வினாடிகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இனி படிச்சுட்டு பார்க்காம எழுதி பார்த்துட்டு ஒரு பிழையுமே இல்லாம தேர்வுல எழுதி முழு மதிப்பெண் வாங்கிட்டு இதில் உள்ள பொருளை எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லலாம். சாப்பிட்ற பொருள் மட்டும்தான் அறிவாளு, மற்றதெல்லாம் இல்லை. சாப்பிட்ற பொருள் எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்க சொல்லலாம். கம்மியா எல்லாத்துல ஒவ்வொரு கிலோ வாங்கி கொடுத்தா போதும்னு சொல்லி வாங்கி நாமும் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். நம்ம வீதிக்கே கொடுக்கலாம், ஊருக்கே கொடுக்கலாம் சரியா. அதுக்கு முதல்ல நாம நம்மளுடைய செயல்ல சரியா இருக்கோமே, அப்பதான் நாம கேட்டதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். அதனால படிச்சே பார்க்காம எழுதி பார்த்துருங்க. தேர்வு எப்ப வந்தாலும் சரி, அப்ப முழு மதிப்பெண் வாங்கிடலாம். சரி டடா, பை பை, போயிட்டு வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள், பயனாளராய் சேருங்கள் என்று அன்புடன் சா மோகனராசு, வண்ணத்தமிழ் வகுப்பறை. நன்றி, வணக்கம்.